ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது தக்காளி குழம்பு அல்லது தக்காளி குருமா, அதாவது பாயில்டு தக்காளி குருமா. மூணு தக்காளியை வந்து ஒரு இருப்பச்சட்டியில் ஒரு ரெண்டு தம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சோடனே தொலி தனியாக வந்துடும். அதுக்கு மசாலா பொடி வந்து ஒரு 6 வத்தல், 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, சின்ன துண்டு காயம், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 10 வெந்தயம் எல்லாம் எடுத்து வறுத்து நல்லா வறுத்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இந்த குருமாக்கு இது ஒரு 2-3 டைம்ஸ் குருமாக்கு யூஸ் பண்ணுறாப்புல பவுட்ரு இது. அதில் நான் திரிச்சதில் ஒரு 2 ஸ்பூன் பவுட்ராக எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி தோலெல்லாம் எடுத்துட்டு அந்த தக்காளி பழத்தில் உள்ள சதை பகுதியை மட்டும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதெல்லாம் தக்காளியோட சதை பகுதி மட்டும்தான் இதில் பாத்திரத்தில் இருக்குது. இப்போ அந்த தண்ணியை ஃபுல்லாக புழிஞ்சிட்டு இந்த தண்ணி இல்லாத ஒரு தோல் பகுதி இது, நல்ல சதை பகுதி இது, இதை வந்து மிக்சியில் போட போகிறோம். இது வந்து தண்ணி, நல்ல சுத்தமான தண்ணி. இதுலேயும் இன்னும் பச்சை தண்ணி மாதிரி ஒரு டைல்யூட் தண்ணி இருக்கும், அதையும் வம்பாக்கக்கூடாது, அதையும் குருமாவோட ஊற்றிக்கணும். இப்போ மிக்சியில் சதை பகுதியை நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன். இப்போ இது அந்த தண்ணியில் கலந்துடணும். இப்போ தாளிக்கு எதுக்கு ஒரு பல்லாரி, 3 தக்காளிக்கு ஒரு பல்லாரி, கருவேப்பிலை, கடுகுண்டம் பருப்பு, 1/2 வத்தலை 2 ஒடிச்சு வச்சுருக்கேன். இப்போ எப்படி தாளிக்கணும்னு பார்ப்போம். இது வந்து தக்காளி சாஸ் மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வத்தலை 1-2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் காஞ்சோடனே வத்தல் போட்டிருக்கோம். இதில் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு வெடித்த உடனே 1 பல்லாரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கத அதுக்குள்ளே சேர்த்துடணும். நல்லா வதங்கணும். பல்லாரி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுருவோம். இப்போ போட்டு பல்லாரி நல்லா வதங்கினோடனே குருமாக்குள்ளே உப்பெல்லாம் அந்த பல்லாரியிலே போட்டுடலாம். அப்புறம் வேணுன்னா செக் பண்ணிவிட்டு காணலைன்னா போட்டுக்கிடுவோம். நிறைய உப்பு பிடிக்கும் ஆனால் இது தக்காளிக்கு, புளிப்பு இருக்கிறதுனால காரத்துக்கு அந்த பவுட்ரும் இந்த வத்தல் ஒடிஞ்சு போட்டதும். இது வந்து தக்காளி இருப்பச்சட்டியில் முதல்ல அவிச்சு வச்ச தண்ணி, தோலெல்லாம் உரிக்க முன்னால் உள்ள தண்ணி, அதே வம்பாக்காமல் இதிலே ஊற்றி அந்த பல்லாரி வேக ஊற்றிருக்கேன். மூடி வச்சோடனே பல்லாரி சீக்கிரம் வெந்துருச்சு. கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு, தனி மல்லிப்பொடி இருந்தால் போட்டால் ரொம்ப வாசமாக இருக்கும். மஞ்சப்பொடி போட்டு இந்த அரைச்சி வச்ச விழுத தோல் எடுத்த தக்காளி விழுத பேஸ்ட் மாதிரி இருந்ததில் அதையும் இந்த தண்ணிக்குள்ளே சேர்த்துக்கணும். தனி மல்லிப்பொடி இது சும்மா 1/2 ஸ்பூன் ரொம்ப வாசமாக இருக்கும். கொத்தமல்லி இலையும் போட்டால் ரொம்ப அருமையான தக்காளி குழம்பு அல்லது குருமா ரெடி. இப்போ வந்து நான் செக் பண்ண உப்பு காணலை, அதனால் இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ நம்ம திரித்து வச்ச 1 ஸ்பூன் அந்த பவுடர், அந்த நான் காமிச்ச அளவு வந்து 2-3 தடவை அந்த மாதிரி தக்காளிக்கு செடிக்கு தயாரிக்கக்கூடிய பவுடர். அதில் இந்த தடவைக்குள்ள 1 தக்காளி குருமாக்குள்ளே பவுடர் மட்டும் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஏர் டைட் டப்பாவில் போட்டு மீதியை நல்லா வச்சுட்டேன்னா வாசனை போகாமல் அடுத்த தடைக்கும் செஞ்சுக்கலாம் அந்த பவுடரை. இப்போ நல்லா அந்த பவுடர்லாம் போட்டோடனே பச்சை வாசம் போக கொதிச்சிருச்சு, ரெடி ஆயிடுச்சு இப்போ தக்காளி குழம்பு. நீங்கள் செஞ்சு பாருங்கள், பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒரு சூடான தோசையோடு சாப்பிட ரொம்ப சுவையான தக்காளி குருமா ரெடி.